எது செஞ்சாலும் எதுக்குறாங்கன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் எதுக்குற மாதிரியே செஞ்சால் என்ன செய்கிறது? எனக்கு சோறு போட மாட்டீங்க, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, ஆனால் தினம் 100 மில்லி ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடுவீங்கன்னா நான் செத்தில் போயிடுவேன். 7 விழுக்காடு தான் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்குது சிங்கப்பூர். அது கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது. நீ 28 விழுக்காடு போட்டிருக்கீங்க, 30 விழுக்காடு கூட போடுங்க. கல்வி மருத்துவத்தை எங்களுக்கு தரமாக சமமாக இலவசமாக தருவீங்களா? அதை என்னுடைய சகோதரர் சேரன் வந்து பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணார். அது சரியாக வரல. அது கதிராமங்கல மக்கள் உண்ணாவிரத போராட்டம் தான் அறவழியில் தான் தொடங்கி நடத்தி கொண்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் போய் பங்கேற்றோம். அந்த மக்களினுடைய கண்ணீரை போய் துடைக்கிறதுக்கு வழி இல்லை. இங்கேருந்து காவல்துறை விட்டு அடித்து விரட்டி எப்படி வந்தாங்க, நாங்கள் மண்ணெண்ணெய் எடுப்போம்னு சொல்லி வந்தாங்க, எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. அதனால் நம்ம மக்கள் அறியாமல் ஏன் வயலில் போடுங்க, ஏன் நிலத்தில் போடுங்கன்னா அது தெரியல. இன்றைக்கி வந்து குடிக்கிற தண்ணி மஞ்சளாக வருது, சமைச்சு வச்சா அது சோறு அப்படி குழஞ்சி போயிடுது, சாப்பிட முடியலப்பா அப்படின்னு அவங்க கதரும்போது அவ்வளோ வழியாக இருக்குது. அது எல்லாம் ஒரு இதெல்லாம் அந்த ஆற்று ஓரத்தில் வந்து அந்த தண்ணி போகிற காவாயில் டக்குன்னு வெடிச்சிருச்சு. ஒரு அம்மா வெளியில் போகிற போது டக்குன்னு வெடிச்சிருக்குது. அதனால் அவங்க காயம்பட்டுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேராபத்து நிகழுங்கிறனால தான் நம்ம இந்த மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் எடுக்கிறத கைவிடுங்கிறோம். அவங்க கேட்டால் நாங்கள் 17 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க. 2000 புதைக்கப்பட்டு புதைச்சது அந்த அந்த குழாய். அது போராடுகிற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு தான் அதிகாரத்தை நிறுவுகிறோம். ஆனால் போராடுகிற மக்களை அடித்து அடக்கி ஒடுக்கி அவர்களை வழக்கு போட்டு அவர்களை சித்திரவதை பண்ணி அவங்கள விரட்டி விடுறதுக்கு இல்லை அதிகாரம். முதலமைச்சர் பதில் ரொம்ப பொறுப்பற்று இருந்தது. அது என்ன பேருக்கு அதிமுக அரசு ஆள்வது, பாரதிய ஜனதா நடக்கிற ஆட்சி வந்து பாரதிய ஜனதா ஆட்சி. இல்லை அது முடிவு. இப்போ நீங்கள் 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 வந்து இங்கே பாருங்கள், ஆபத்து இல்லைங்கிறாங்க. தண்ணீர் மஞ்சளாக வருதுன்னு யாராவது சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்து அந்த நிறுவனமே வந்து தண்ணீர் கேன்களை கொடுத்துருது. அப்போ அதில் பிரச்சனை இருக்குல்ல? இப்போ பார்க்குறோம்ல, வர்றதில் நெருப்பு எரியுதா இல்லையா? அப்போ அந்த நெருப்பு பரவுனா வீடு எரியுமா இல்லையா? அப்புறம் எப்படி ஆபத்து இருக்கா இல்லையா? அதனால தானே சொல்கிறாங்க மக்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு முற்று வர்ற வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். என்ன பிரச்சனை? உழைக்கும் மக்கள் எவ்வளோ நாளைக்கு வேலையை விட்டுட்டு தெருவில் இறங்கி போராடி கொண்டே இருக்க முடியும்? அப்போ அரசு தான் மக்களுக்கு துணை நிற்கணும். ஆனால் அரசு மக்களுக்கு, போராடுற மக்களுக்கு நேர் எதிராக இருக்குது. இப்போ பாருங்கள், நெடுவாசலில் எவ்வளோ காலமாக போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுது அரசு? மக்களினுடைய விருப்பத்துக்கு எதிராக நாங்கள் செய்ய மாட்டோம், விவசாயிகளுக்கு எதிராக விவசாயம் பாதிக்கப்படுறதை நாங்கள் செய்ய மாட்டோம், மக்களினுடைய கருத்தை கேட்டு செய்வோங்குது. யார்கிட்ட வந்து கருத்து கேட்டாங்க? மக்கள் தான் போராடி தங்கள் கருத்தை வெளிப்படுத்திடுறாங்களே, வேண்டான்னு. அப்புறம் என்ன இப்போ தனியாக ஒரு கருத்து கேட்குற வேண்டி இருக்குது? நெடுவாசலில் போராடி நம்மளே சொல்லிட்டோம், எங்களுக்கு இது வேணாம், ஹைட்ரோ கார்பன் எடுக்காதீங்க, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இது நீரை, நிலத்தை, காற்றை நாசப்படுத்திடும், நஞ்சாக்கிறோம். தண்ணீரை நஞ்சாக்கிருச்சா இல்லையா? அப்போ சொல்கிற நாங்கள் பைத்தியக்காரங்களா? இதை சொல்கிறதுக்கு யார் விஞ்ஞானியானு? விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. விவசாயியாக இருந்தாலே போதும். என் நிலம் நாசமாயிரும், என் காற்று நாசமாயிரும், என் நீர் நஞ்சாயிருங்கிறத தெரிஞ்சுதானே சொல்கிறோம். ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் கதிராமங்கலத்துக்குள்ளே எங்களை நுழைய விடாமல் தடுக்கலாமே ஒழிய, சென்னையில் போராடுவேன், அல்லது வேறு இடத்துல போராடுவேன். இன்றைக்கி இரவு கூட்டத்தில் பேசுவோம், மக்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்போம், அதை கடத்துவோம். இது 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 வந்து இன்னொரு சோமாலியாவாக என் தாய் நிலத்தை மாற்றுவதற்கான முயற்சி. அதை அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிக்கலை தானே? தடை மீறி போகிறது அப்புறம் நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம். அது அந்த இடத்துலையே போராடணும்னு ஒன்றும் இல்லை. தமிழக அரசுக்கு அவங்க எஜமானு சொல்லணும், சொன்னால் தானே செய்யும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லைங்குது. பாதிப்புன்னு சொல்லிட்டு நேற்றுலாம் எந்த உணவும் எல்லா உணவும் வெறிச்சோடி கிடக்கு. காரணம் என்னப்பா? திரையரங்கை மூடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பல கோடி இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு திரையரங்கை மூடணும்னா என்ன, பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு மூடுவாங்களா? பாதிக்குதுன்னு தானே மூடுறாங்க. அந்த வரி அதிகம், அந்த சுமையை எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு தானே மூடுறாங்க. அப்போ அதனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அரசு வந்து மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் உடனடியாக கூப்பிட்டு துறை சார்ந்தவங்களை அனுப்பி அதை பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அது மாதிரி இல்லையே இங்கே. நம்ம அப்படி வரும்போது இது அதிகமாயிருது. 53 விழுக்காட்டுக்கு மேலே வரி வந்துடுது. அதை கட்டு அப்படின்னா இப்போ வந்து இவங்களே கேட்குறாங்க, அப்போ டிக்கெட் கட்டண இதை கூட்டுங்க அப்படின்னு. அப்படி கூட்டினா யார் திரையரங்க படம் பார்க்க வருவா? ஏற்கனவே வர்றதில்லை, எல்லாம் திருட்டி சீடியில் பார்த்துடுறாங்க. அப்புறம் அந்த மாதிரி கட்டணத்தை கூட்டிட்டா சுத்தமாக திரையரங்குகள் வெறிச்சோடி கிடக்கும். அந்த பாதிப்பு இருக்கிறதுனால தான் அதை குறைங்கிறாங்க. அதை என்னுடைய சகோதரர் சேரன் வந்து இப்போ பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணார், அது சரியாக வரல. அது ஒருவேளை அரசே முன்னெடுத்து செஞ்சால் சரி சாத்தியப்படுத்தலாம். அது அதில் நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டியில் வந்து மாநில உரிமை பாதிக்கப்படுது தானே. இப்போ நீங்கள் ஒரு சிறந்த படத்தை எடுத்துகிட்டு வரீங்க, நான் அதுக்கு வரி விலக்கு கொடுக்க முடியும். இப்போ கொடுக்க முடியாதுல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கொடுக்க முடியாதுல்ல. என் மக்கள் செய்கிற இப்போ சிறு குறு இப்போ நீங்கள் பாருங்கள், மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, ஊறுகாயெல்லாம் யார் தயாரிக்கிறா? பெரிய தொழிற்சாலை, பெரிய தொழில் அதிபராக செய்கிறாரு. ஊதுபத்தி யார் செய்கிறா? ஊறுகாயை ஓலை குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தா எங்கள் அப்பத்தா உட்காந்து பொட்டஞ்சம் மடித்து கொடுப்பா. பூவரச இலையில் மடிப்பால, தேக்க இலையில் மடித்து கொடுப்பா. அவளுக்கு எதுக்கு வரி போட்டிங்க? இப்போ எல்லாத்தையுமே இவங்க என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே எதுக்குறாங்கன்னா, நாங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குது? இது எது செஞ்சாலும் எதுக்குறாங்கன்னா, நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் எதுக்கிற மாதிரியே செஞ்சால் என்ன செய்கிறது? இப்போ ஒரு கேள்வி, 7 விழுக்காடு தான் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்குது சிங்கப்பூர். அது கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது. நீ 28 விழுக்காடு போட்டிருக்கீங்க, 30 விழுக்காடு கூட போடுங்க, கல்வி மருத்துவத்தை எங்களுக்கு தரமாக சமமாக இலவசமாக தருவீங்களா? அப்புறம் இந்த வரியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். முதல்ல இந்த வரியை கொண்டு போய் இந்த வரியை ஈட்டிட்டு போய் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்களேன். உழைப்பை வருங்க வளத்தில் நிலத்தில் மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்கிற நாடு தான் பொருளாதாரத்தில் வளரும். வரியை வசூலித்து ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைங்கும்போது பைத்துக்கிறதனம். எனக்கு சோறு போட மாட்டீங்க, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, ஆனால் தினம் 100 மில்லி ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடுவீங்கன்னா நான் செத்தில் போயிடுவேன். எப்படிப்பட்ட நாடும் பொருளாதார கொள்கையும் பாருங்க. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது? எனக்கு 10 விழுக்காடு லாபம், உங்களுக்கு ஏற்கனவே இப்போ 25 விழுக்காடு, இப்போ 28 விழுக்காடு, 53 விழுக்காடு நான் வந்து உங்களுக்கு வரி கட்டணும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் லாபத்தை எடுத்துக்கிட்டு வரி எங்கிட்ட கொடுங்கங்கிறோம். இது எப்படி இருக்கு? என்னவோ ஒரு நாடு, அரசு, ஆட்சி எல்லாமே மர்மமாக இருக்கு. அதுதான் அதை விசாரிக்கிறது யார்? அந்த ஏற்கனவே விபத்து நடந்ததுனாங்க, அது கொலைன்னாங்க, அது சம்மந்தப்பட்டவங்க அதை விசாரித்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். ஏன் அந்த காவலாளிகள் கொலை செய்யப்பட்டாங்கன்னே நமக்கு இதுவரை தெரிய வரலையே. இது ஒரு திகில் படம் போல போகுது. அதை படிக்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, அதனால் ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? அது எந்த நீங்கள் தான் சொல்லணும் யாருன்ட்டு. அப்படி இல்லை, அந்தந்த சிலர் வந்து அந்த துறை சார்ந்து இயங்குறாங்க. ஐயா ஜெயக்குமார் ஆகட்டும், எங்கள் ஐயா செங்கோட்டையன் ஆகட்டும், இயங்குறாங்க. அது ஜெயலலிதா இருந்ததை விட பரவாயில்ல. இப்போல்லாம் 4 பேர் வந்து பேசுகிறாங்கல்ல. அந்த அம்மா இருக்கும்போது யாரும் பேசுனதாகவே தெரியல. அவங்க அந்த வழியில் பாராட்டணும்.